அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பணிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பணிப்பெண்ணை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்திய வழக்கில் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பணிப்பெண்ணை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்திய வழக்கில் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், தொடரலாம். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மற்றும் அவரது மனைவி மர்லினா ஆகியோர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தொடர்பாக இருவரும் சிறப்பு தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பொலிஸ் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை கடந்த 2 தேதி நீதிபதி எஸ் அல்லி அவர்கள் முன்பு நடைபெற்ற பொழுது காவல்துறை சார்பில் மாநகர சிறப்பு வழக்கறிஞரையும் சுதாகர் ஆஜராகி இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் வாதிடுகையில் இது பொய் குற்றச்சாட்டு என்றும் பொய் புகார் என்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இந்த விவகாரத்தில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஆஜராகி இந்த விவகாரத்தில் இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும், மிகப்பெரிய தவறிழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மனுதாரர்கள் இருவரினுடைய தரப்பிலும் மிக முக்கியமான பிரமுகர்கள் இருப்பதால் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் வாதிட்டார். இதனையடுத்து அன்றைய தினம் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பானது இன்றைய தினம் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது இருவரினுடைய ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்படுவதாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் இருவரினுடைய ஜாமீன் மனுவும் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அல்லது உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்வதற்கான சட்ட வாய்ப்புகள் இருவருக்கும் இருக்கின்றன. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.